கிரிப்டோகிராஃபியோட அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் கிரிப்டோகிராஃபின்னு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வரணும். கிரிப்டோகிராஃபிங்கிறது என்னென்னா, ஒரு சீக்ரெட் கோடு வந்து அனுப்புவாங்க. அந்த கோடை வந்து நம்ம அந்த கோடை வந்து நம்ம லெட்டராக கன்வெர்ட் பண்ணி அது என்ன கோடு அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து, இது ஒன் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன் தான். எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா மேட்ரிஸோட அப்ளிகேஷன். அப்போ இதில் என்ன செய்யப்படணும், ஃபஸ்ட்டு ஓவரால் சொல்லிடுது. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை வச்சுட்டு ஒரு கோடு அனுப்பிச்சிருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒரு ஆன்சர் ஃபைல் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா, டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அது ஃபைன் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி ஒரு நார்மல் கோடு வந்து ஃபைன் பண்ணணும். அந்த கோட் ஃபைன் பண்ணி ஆல்பர்ட் ஆர்டர்படி நம்பர் வைஸ் என்ன வருதோ அதை எடுத்துட்டு நம்ம அந்த வேர்டு என்னன்னு ஃபைன் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கிரிப்டோகிராஃபியோட ஒரு அப்ளிகேஷன் சம். இது எக்ஸசைஸில் ஒரே லாஸ்ட் சம்மாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிவன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ கிவன் சம் என்ன வேணும், டிஸ்கிரைப் த ரிசீவ் கோட் என்கோடட் மெசேஜ் டு -3. ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க வித் அ என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மெசேஜ் கோடட் வந்து என்கோடட் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாம் 2-3 24 என்கோடட் மேட்ரிக்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன செய்யணும், அங்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அஸ் அ இன்வெர்ஸ். அப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி போனால் இன்வெர்ஸ் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட் ஆர் டிஸ்கிரைப் பை த நம்பர் 1 to 26 டு த லெட்டர் அல்பபட் A to Z ரெஸ்பெக்டிவ்லி டு த நம்பர் 0 to blank பிளாங்காக இருக்குது. அப்போ அப்படின்னா 0 நமக்கு அக்கே ராச்சு அப்படின்னா அது என்னென்னா பிளாங்க் ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, சொல்யூஷன் பாருங்கள், ஈஸியாக வந்து இதை ஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கிற என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1 -1 2 1. அப்போ அந்த கோட் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி டேரெக்டாக எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ டேரெக்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 2 -3 எடுத்துகிட்டு அது வந்து ரோ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இதோட இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -1 -1 2 1 அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா 2 -2 -6 டேம் கிடச்சிருமா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துகிட்டு இதெல்லாம் மட்டுமே அப்போ -2 -3 அப்புறம் நமக்கு என்ன ஆச்சுக்கா -8 -5 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 24 வச்சு மட்டுமே கொடுங்க. 24 அப்போ 24 எடுத்துகிட்டு நம்ம மட்டுமே பண்ணுறப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ -1 -1 2 1 ஓகேங்களா. அப்போ இது மட்டுமே பண்ணுங்க. -20 -20 +8 டேம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இதை மட்டும் பண்ணி பாருங்க. -20 -+4 டேம் வந்து கிடைக்கும். அப்போ இது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -12 டேம் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இங்கே 60 -60 டேம் வந்து நமக்கு அக்கேதா. இது ரெண்டுமே என்ன நம்ம டேம் படிச்சா இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் டேம் வந்து அக்கேதா இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் டேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது இன்வெஸ்ட் டேம் வந்து ஏங்கிறதுக்கு இன்வெஸ்ட் எடுத்து திருப்பி அகேன் இதை அப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன கோட் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அப்போ செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ என்கிரிப்ஷன் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபைன் பண்ணால், கொடுத்துக்க மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணால் நமக்கு என்னென்னா, நார்மலாக 1/√A(a). அப்போ √A வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னா, ≠0 கிடைச்சி அப்படின்னா இது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ≠0 கிடைக்குதான்னு பாருங்க. அப்போ √A ஃபைன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு. அப்போ -2 இது மட்டும் பண்ணுறோம் -1 +2 ஆன்சர் கிடைக்கும். அப்போ =1 கிடைக்கும். ≠0 கிடைச்சிருச்சு. √A ≠0 அப்போ என்ன எக்ஸிஸ்ட் ஆகிடும் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் அப்போ ஏ இன்வெர்ஸ்னா ≠A வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அப்போ ≠A = நம்ம நார்மலாக வந்து இது இந்த டைனோ வழியில் சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு சைன் மாற்றுவோம். இப்போ சேஞ்ச் பண்ணால் ஒன்
plus 1 இங்க வந்து என்ன கிடைச்சது அப்படினா minus 2 minus 2 இங்க minus 1 ங்கற டம் வந்து நமக்கு கிடைச்சது அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏங்கிள்ஸ் அப்ளை பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கிடைக்கும் 1 by 1 1 1 minus 2 minus 1 ங்கற டம் வந்து நமக்கு கிடைச்சது அப்ப டிஸ்கிரிப்ஷனுக்கு இன்வர்ஸ் பைனிங் ஆக்சி அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா குட்ஸ்க்கு போறறா இதோட அப்ளை பண்ண போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் கோட் என்ன இருக்கு 2 minus 3 கொடுத்திருக்காங்க இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துங்க 1 minus sorry 1 1 minus 2 minus 1 அப்ப இத மல்டிப்ளை பண்ணுங்க இப்ப மல்டிப்ளை பண்றப்ப 2 plus 6 னு கிடைச்சிரும் அடுத்து நெக்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்றப்ப 2 plus 3 னு கிடைக்கும் அப்ப இந்த ஆட்டமுக்கு 8, 5 சரி 8, 8 5 ங்கற டம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இன்னும் கோட் அனுப்பிச்சிருக்காங்க 20 4 ங்கற கோட் அனுப்பிச்சிருக்காங்க அப்ப அதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்க 1 minus 2 minus 1 அப்ப இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க அப்ப 20 20 minus 4 ங்கற டம் கிடைக்குங்களா அதே மாதிரி இங்க சாரி 4 ல 8 கிடைக்கும் அதே மாதிரி இங்க மல்டிப்ளை பண்றப்ப 20 minus இந்த டம் என்ன கிடைச்சிருக்கும் 4 ங்கற டம் கிடைக்கும் அப்ப 12 இங்க என்ன டம் கிடைச்சிருக்கும் அப்படினா 16 ங்கற டம் வந்து கிடைச்சிருக்கும் அப்ப நமக்கு என்ன பாசிட்டிவ் நம்பரா கிடைச்சிருச்சு 85 இங்க 12 இப்போ என்ன செய்ய போறோம்னா ஆல்ஃபாபெட் ஆர்ல வந்து நம்ம அத சேஞ்ச் பண்ண போறோம் ஆல்ஃபாபெட் ஆர் ஆல்ஃபாபெட் ஆர்ல வந்து இந்த 8 உம் 5 12 நம்பர் என்ன செக் பண்ண போறோம் ஓகேங்களா அப்ப அவங்க என்ன கோடோட அனுப்பிச்சிருக்காங்க செக் பண்ண போறோம் அப்ப ஏ பி சி ஏ பி சி டி இ எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி Q R S T U V W X Y Z 26 ஆல்பர்ட் எழுதியாச்சு அப்ப ஃபர்ஸ்ட் இது நம்பர் கொடுத்துங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ட் பண்ண மேட்ரிக்ஸ் வந்து ரோ வந்து 85 அப்ப 85 னா 8th லெட்டர் என்ன ஆகும் அச்சுட்டீங்களா அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் 5 5 ங்கற லெட்டர் 5 ங்கற லெட்டர் வந்து e அடுத்து 12 பாருங்க 12 வந்து என்ன ஆகும்னா 12 l இருக்கு அடுத்து வந்து 16th டம் 16 டம் பார்த்தீங்கன்னா குயின் இருக்கு அப்ப அவங்க அனுப்பிச்சிருக்க கோடு வந்து என்ன அப்படின்னா என்ன கோடு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அப்ப யார் வயசு எழுதிங்க அப்ப ஹச் ஹச் இ எல் பி அவங்க அனுப்பிச்சிருக்க கோடு வந்து ஹெல்ப்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஹெல்ப்ன்ற கோடு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் முடியுது அப்புறம் 1.1 வந்து நமக்கு டோட்டலா தெரியுது அப்போ 1.1 என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அஜைன் ஃபைன் பண்ணுறது பார்த்துருப்போம் செகண்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட் ஃபைன் பண்ணுறது பார்த்துருப்போம் தேர்ட் ஒன் வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன் சொன்னே ஆர்த்தோகனல் கண்டிஷன் டெஃபினேஷன் மட்டும் நம்ம பார்த்துருப்போம் ஏ ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடச்சி அதை வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம் அடுத்து ஃபோர்த் ஒன் டாபிக் சொன்னேன் கிரிப்டோகிராஃபி அந்த கிரிப்டோகிராஃபிக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துருக்கோம்